கவனிடகனா ஆங்கில புத்தகமானது உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. ஆங்கில புத்தகமானது உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. ரைட்டா? ஆங்கில புத்தகமானது உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. அப்ப ஆங்கில புத்தகம்தான் லேசு. உயிரியலோட கம்பேர் பண்ணும்போது ஆங்கில புத்தகம்தான் லேசு இல்லையா? ஆங்கில புத்தகம்தான் எப்படி லேசானது. லேசானது. இப்ப உயிரியல் புத்தகம் மட்டும் இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேதியியல் புத்தகம் இயற்பியல் புத்தகத்தை விட லேசானது. வேதியியல் புத்தகம் இயற்பியல் புத்தகத்தை விட லேசானது. அப்ப வேதியியல் புத்தகம் தான் என்னது? லேசானது. நல்லா புரிஞ்சுது அடிக்கணும். வேதியியல் புத்தகம் இயற்பியல் புத்தகத்தை விட லேசானது. சரி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம் சரியா? இது ரெண்டு லேஸ். ஆங்கில புத்தகம் உயிரியல் புத்தகத்தை விட லேசானது, வேதியியல் புத்தகம் இயற்பியல் புத்தகத்தை விட லேசானது. புரிஞ்சுதா? இப்ப உயிரியல் புத்தகமானது வேதியியல் புத்தகத்தின் எடைக்கு சமம். சோ இதுவும் இதுவும் சமம். இது இந்த ரெண்டுமே சமம்ட்டாங்க. ரைட்டா? அப்ப மிகவும் லேசான புத்தகம். நல்லா கவனி. உயிரியல் புத்தகமானது வேதியியல் புத்தகத்தின் எடைக்கு சமம். அப்ப ஆங்கில புத்தகம் எதை விட லேசுன்னா உயிரியலை விட லேசுன்ட்டோம். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா ஆங்கிலம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஆங்கிலம். அடுத்தது என்னன்னா உயிரியல். ஃபுல்லா எழுதணும்னாலும் எழுதிடலாண்டி. இங்க வச்சுக்கலாமா? ஆங்கிலம். ஏண்டா கண்ணா அப்படி சொல்ற? ஆங்கிலம் உயிரியலை விட லேசானது. உயிரியல். அடுத்தது இங்க பாரு, அழகா கொடுத்திருக்காங்க. உயிரியல் புத்தகமானது, இந்த வரி தாங்க நான் ஆன்சரை கொண்டு வர வரி. உயிரியல் புத்தகமானது வேதியியல் புத்தகத்தின் எடைக்கு சமம். அப்ப இது ரெண்டும் சமம், உயிரியலும் வேதியியலும். ரைட்டா? அடுத்தது இன்னொன்னு என்ன இருக்குது? இயற்பியல். அப்ப கடைசியா தான் இயற்பியல். ஏங்கன்னு வேதியியல் புத்தகம் இயற்பியலை விட லேசுன்ட்டாங்க. அப்ப இயற்பியல் வந்து கடைசியில போகணும். ரைட்டா? அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, எது லேசான புத்தகம்? இதுக்கு ஒரு படம் மாதிரி வரைஞ்சு காட்டுறேன் டிக்கண்ண. நானு இதுக்கு ஒரு படம் மாதிரி வரைஞ்சு காட்டுறேன். நல்ல கவனி. ஆங்கில புத்தகம் ரைட்டா உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. அதனால உயிரியல் புத்தகம் என்ன பண்ற, கொஞ்சம் பெருசா வரையறேன். உயிரியல் புத்தகம் சரியாடா கண்ணா? இது என்னது? உயிரியல் புத்தகம். இதே சைஸ் தான் இதுவும்ட்டாங்க இங்க. உயிரியல் ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் எங்கன்னா இடையில போட்டுக்கோ, அப்ப ஈஸி ஆயிடும். ஆங்கில புத்தகமானது உயிரியல் புத்தகத்தை விட லேசானதா, உயிரியல் புத்தகம் வேதியியல் புத்தகத்தின் எடைக்கு சமமானதா. அப்ப இதேதான் சாரிடா கண்ணா. ரைட்டா? இதேதான், இந்த இதேதான் இங்க வரணும். உயிரியலும் வேதியியலும் ஒரே மாதிரி, நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி வரையறேன்டாக்க நான் வரேன். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம், இதே அளவு கொஞ்சம். அவ்வளவுதான். உயிரியலும் இந்த இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு அப்புறம், புரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதுல இருந்து இது வரைக்கும் டீக்கன்னு, ஆங்கில புத்தகமானது உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. அடுத்த சென்டென்ஸ், ஏன்னா இந்த உயிரியலை இங்க கம்பேர் பண்ணி இருக்கிறதுனால இங்க வர. இது ஃபர்ஸ்ட், உயிரியலும் வேதியியலும் எடை சமம்ட்டாங்க. இது ரெண்டு எடை சமம். அப்ப இது அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்லா கவனி, இந்த வேதியியல் புத்தகம் இயற்பியல் புத்தகத்தை விட லேசானது. அப்ப இயற்பியல் புத்தகம் எவ்வளவு, அது பெருசா வரணுமா வர வேண்டாமா? புரியுதா? இயற்பியல் புத்தகம் அப்ப எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கும். புரியுதுங்களா? இயற்பியல் புத்தகம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும்.
அப்ப இங்க என்ன கேக்குறாங்க மிகவும் லேசான புத்தகம் எது எதுடா கண்ணா லேசான புத்தகம் ஆங்கிலம் எது லேசான புத்தகம் ஆங்கிலம் அவ்வளவுதான் புரியதா புரிஞ்சதா புரியலையா ரைட் அடி கண்ணு இப்ப கொஞ்சம் இத அழிச்சிட்டே செய்யலாம் इंग्लिश इंग्लिश मीडियम कुछ इंग्लिश कंग्लिश कंग्लिश इंग्लिश English book is lighter than biology. Right? So this is the lighter one. First sentence. The chemistry book is lighter than physics. Chemistry is lighter than physics. This is lighter, and this is, when comparing these two, English is lighter. When comparing these two, chemistry is lighter. So this is the third subject. This is fourth subject. Totally four subjects are here. The biology book is equal in weight to the chemistry book. Biology and chemistry both are equal in weight. Biology and chemistry is. Both are equally weight. Then which is the lightest book? So the order is correct only. So chemistry is what? Lighter than physics only. But biology and chemistry is equal. So let us draw a diagram and find out. So for English, because English is lighter than biology. Biology and chemistry is equal in weight. Isn't it? Equal in weight, physics. Because chemistry is lighter than physics. English is lighter than biology. Biology and chemistry are equal in weight. Both biology book is equal in weight to the chemistry. Actually, what you should do is this is the first sentence. The second sentence it is better to take because biology book is here, no? The biology book is equal in weight to the chemistry book. Second, you choose this. Then third sentence, you can take this. Third sentence. This is the first sentence. This is the second. This is the third. Then it will be easy for you to compare. Then which one is the lightest book? English is the lightest book. Which one is the lightest book? English is the lightest book. Do you follow? So you read the problem and you can rearrange the sentence also. Un sentences a comparison ketha mari nee maati vachi paatho kanakku seiyalam. Just you read the problem. While I am reading, just I read it. Then while comparing, because biology is here, so biology is again here it is related. So just you make it into second, then you can bring it to down. Then it is easy for you to do the problem.